நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் இருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தீபாவளி முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நான் ரெண்டு வாரமாக கொஞ்சம் வீடியோ போகிறதில்லைன்னா நம்ம தீபாவளியை ஊருக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். அதனால் இன்னிலேருந்து நம்ம கரெக்டாக வீடியோ எல்லாருக்கும் வர வர கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எல்ட்ரிகள் பற்றி பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்ட்ரிகள் பற்றி இனிமேல் நம்ம பண்ணுறது எல்லாமே எல்ட்ரிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியில் நடுவில் கொஞ்சம் ஜென்ரலாக பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, சிடி 100 இதுமாரி நிறைய வண்டி போட்டிருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த சர்வீஸ் தான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வண்டி சர்வீஸ் வரட்டேன், கண்டிப்பாக நான் போடுறேன். அதை எலக்ட்ரிக்கல் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு வண்டியில் செல்ஃப் ஒர்க் ஆகுது. செல்ஃப் ஒர்க் ஆகணும்னா ஒரு 3 விஷயம் பண்ணால் இந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம், வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். இதை அந்த விஷயம் தான் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்சு செக் பண்ணுறது, ரிலே செக் பண்ணுறது, மோட்டர் செக் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கையில் இருக்க டூல்ஸை வச்சுனே நான் இந்த வேலையை காமிக்க போகிறேன். இன்றைக்கி இப்போ ஸ்கூட்டர் தான் காமிக்க போகிறேன். அதேமாதிரி தான் ஸ்பெண்டர்லேயும் ஓரளவு ஒரு அதேமாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து பிறந்தநாள். இன்றைக்கி இங்கே பொண்ணு முதல்ல வீடியோவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு. காமிக்கிறேன் பொண்ணு, இவர் தான் என் பொண்ணு வைஷ்ணவி பேர். இன்றைக்கி ஒரு பிறந்தநாள், எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள், என் பொண்ணு நல்லா இருக்குமான்ட்டு. பாருங்கள் தங்க கட்டி எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் செக்அப் தான். இன்றைக்கி இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் செக்அப் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியில் வந்து செல்ஃப் ஒர்க் ஆகலை. செல்ஃப் ஒர்க் ஆகலைனா ஒரு 3 இருக்குது. 3 செக் பண்ணால் என்ன பண்ண பார்க்கணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிலே செக் பண்ணோம், ரெண்டாவது மோட்ரு, அதுக்கப்புறம் நம்ம சுவிட்சு செக் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது வண்டி கீ ஆன் பண்ணுறீங்க. முதல்ல பேட்டரி செக் பண்ண எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஆர்ன் அடிக்க தெரியுங்களா? அப்போ பேட்டரி கண்டிஷன் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம செல்ஃப் போடும்போது பார்த்துங்களா, பிரேக் பிடிச்சி செல்ஃப் ஒர்க் ஆகலை. இப்போ அந்த ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு இதை கட்டணும். இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கணும், இது கட்டினா இது ஏற்றலாம். அதை ஈஸியாக செல்ஃபு தேவையான இது தான். இந்த செல்ஃப் ரிலே, ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் ரிலேவை வேறு மாற்றி பார்க்கணும். இங்கே 2 பின்னு அதை எடுத்துட்டு இப்படி எடுத்தால் வந்துடும். இப்போ வேறு ரிலே போடுறேன். இப்போ வேறு ரிலே போடுறேன். வேறு ரிலே போட்டு, வேறு ரிலே போட்டேன். இப்போ செல்ஃப் ஒர்க் ஆகாதான் பார்க்கணும். இப்பயும் செல்ஃபு ஒர்க் ஆகலை உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் எப்படி செக் பண்ணுறது, மோட்டர்லாம் கட்டி செக் பண்ண தேவையில்லை, நம்ம இதில் டைரெக்ட் கொடுக்கணும். இதில் மோட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னா, ரிலேவை கட்டிட்டு ஒரு துண்டு ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு ஒயர், இதுமாரி பிட்டு ஒயர் எடுத்துங்க. நம்ம மோட்டர் எப்படி நல்லாயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்ட் கொடுக்கணும். இதில் ரிலே போடுற இடத்துல நம்ம டைரெக்ட் கொடுக்கணும். சைட்டில் மோட்டர்லாம் கை வைக்க வேணாம். அது பார்த்திங்களா, இங்கே இருக்கிற ரெண்டுமே மெயினில் டைரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கொடுங்க. லெட்டாக ஸ்பார்க் வரும், அதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டக்குன்னு அதிலே வச்சுருக்காதிங்க, ஏன்னா எடுத்துடணும். ஓகேவா? செக் பண்ணி டக்குன்னு எடுத்துடணும். இப்போ சவுண்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது மோட்ரு வண்டியில் பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரிலே மாற்றி பார்த்துருவோம். ரிலே நல்லா தான் இருக்குது. அப்போது இப்போ ரிலே இதே போட்டுருணும். அதுக்கப்புறம் சுவிட்சை செக் பண்ணணும். நம்ம செல்ஃப் சுவிட்ச் இருக்குல்ல, அதை செக் பண்ணணும். ஓகே, இப்போ செல்ஃப் ரிலேவை மாட்டியாச்சு. ஓகே, இப்போ இந்த லைன் எல்லாமே நல்லாயிருக்கு. மோட்டர் நல்லாயிருக்கு, செல்ஃப் ரிலே நல்லாயிருக்கு. அப்பயும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஆன் சுவிட்சுக்கு வரணும். இந்த ஆன் சுவிச்சு, இந்த ஆன் சுவிச்சு இருக்குல்ல, இந்த சைடில் ஒரு இருக்குல்ல, அதை எடுத்தாலே வெளில வந்துடும். சரிங்களா? இதை வந்து வெளில எடுத்துடணும். வெளில எடுத்துகிட்டு இங்கே 2 சாக்கெட் மாரி இருக்குல்ல, இந்த சாக்கெட்டை கட்டினாவே சுவிச்சு வெளில வந்துடும். ஓகே, இந்த சுவிட்ச் எடுத்துகிட்டு கீ ஆஃப் பண்ணி வைங்க. இதுலேயும் டைரெக்ட் கொடுக்கலாம். டைரெக்ட் கொடுத்து தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சுவிச்சை மாற்ற வேண்டி வரும். சின்ன பிரச்சனை தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கொடுத்துட்டு தெரிஞ்சுங்களா ஹோல்ஸ் உங்களுக்கு? இங்கே ஒரு ஹோல்ஸு, சென்டர் விட்டுருங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேவா? இப்படி கொடுத்துட்றோம்.
ना शाची को ओके डेरेक्ट को वी आन पे नम्बर ब्रेक पिछड़ा कंपा वी एड़कन ओकेवा अभी एड़कना पाकल ओकेवा ओके इतना उ पाती चिना विषय स्विच प्राब्लम स्विच पड़ी इंब स्वच्छ वे मतलब पड़ोस वे मोटर से चकूँ बटरी चेक पड़ो अश्य पड़ता ना वीटे अलग ईसिया नम कल डेरेक्ट पड़ी पाती ओके आफ़ पड़ी ये चिन्ह बिटा पड़ोस कैपिटा इंब वे स्विच पड़ रहा स्विच कंटी पाती स्विच எப்படி நம்ம கட்டணுமோ அதே மாதிரி வெச்சு உள்ள லாக் பண்ணவே லாக் ஆயிடும் இதுக்குலாம் ஸ்குருல தான் வராது அவ்வளவுதான் அப்படியே லாக் தான் ஓகேவா அதுக்கு அப்புறம் நம்ம கீ ஆன் பண்ண வேண்டியதா கீ ஆன் பண்ணி ஒருடி செக் பண்ண வேண்டியதா ஓகே எலக்ட்ரிக்கல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் எலக்ட்ரிக்கல்ல எலக்ட்ரிக்கல் நம்ம முதல்ல சின்னதுல இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செல்ஃப் எடுக்கலனா முதல்ல செக் பண்றது நம்ம பேட்டரி செக் பண்ணனும் ஹார்ன் அடிக்குதா அப்ப பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம रिले वरण रिले डेरेक्ट पड़ो मोटर चेक पड़ो मोटर ओके पकड़ अद नम इं डेरेक्ट को ओकेवा इंतर प्रच्न उन्होंने प्रच्न इले रिले प्रच्न बैटरी नल ओके वे प्रच्न वराद नहीं ट्रे पड़ूंग फ्रेंड शेर पड़ूंगे चिंतन विषय शेर पड़ूंगा वंटी आफा ईसिया पड़े ओके नम्बर नेक्स्ट वीडियो पापो इत वीडियो कंपा यूस्फुला वी सेल्फ वर्क आगेना फर्स्ट नम्बर ये कैटी पड़े वो वे सेमें सेल्फ रिले पाती रिले कैटी नम्बर डेरेक्ट पड़ा कंपा मोटर वो लोड सउंड कमय सउंड कलना कंपा नम्बर मोटर सर्वीस पड़ा अंत मोटर एपी सर्वी पड़े और वीडियो कामी अदार मोटर कैटी आर्मीचर क्लिन पड़े रे प्रेस मात्र नूर इरूर से पड़ा अंत मोटर नम्बर रेडी पड़ेगा फर्स्ट सेल्फ वर्क आना पड़ो इत और मूँ विषय चिंता विषय में कट्टे वेल बाडी ओके अब चेक पड़ा पड़ो करेक्टा कंपिड़ा सेल्फ वर्क वीडियो वो एपीना उ्रेंड इतमी वी वा उलना फ्रेंड को नहीं ईडिया को पाटेटे ओ ना पाते इतमी पड़ने कईडिया को विषय कल फ्रेंड्क अदमारी अत नम्बर वीडियो पड़पा इन मिले वाला मा कल इनमें मिले वी आफ आ तिर वी स्टार्ट आगे अभी या प्रच्न अभी नम्बर कार्पेटर कटे क्लिन पड़ो क्लिन पड़े वे अड़क अभी या प्रच्न अब अत वीडियो वे अत वीडियो कमी पड़ो अभी पलसर वन एटी इतमी मिले वह वी आफ आई वे स्टार्ट आगे कार्पेटर कटे क्लिन पड़िया वे अभी अड़क है या वी अड़क अंत वीडियो पाकपो अद एलक्ट्रिकल चेकअप प्लस ना विषय ना वीडियो कामिक अब कटा नया कमेंट पड़ूंग कंपा रिप्ले पड़े सीटी हंड्रेड इतमी विषय कंपा वी सर्वी को ना कंपा ना पड़े नानू ओके नेक्स्ट वीडियो पापो बाय।